உயர்நீதிமன்றத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்றிருக்கிற நீதியரசர் கர்ணன் அவர்கள் மீதான நடவடிக்கையை நமது குடியரசுத் தலைவர் அல்லது தமிழக ஆளுநர் தலையிட்டு அவருக்கு எதிராக விதிக்கப்பட்டிருக்கிற தண்டனையை ரத்து செய்ய வேண்டும் என்று இந்த மூன்று சங்கங்களின் சார்பில் கோரிக்கை விடுக்கிறோம். அவர் மீதான குற்றச்சாட்டு எதுவும் சட்ட முறைப்படி விசாரிக்கப்படவில்லை. குற்றம் செய்பவர்கள் யாராயிருந்தாலும் அவர்கள் விசாரிக்கப்பட்ட பின்னரே அவர்களுக்கு எதிரான தீர்ப்பு அல்லது தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் சட்டம். அவ்வாறு விசாரிக்கப்படாமலேயே ஒருவருக்கு எதிரான தீர்ப்பு வழங்குவது இந்திய சட்ட வரலாற்றில் மட்டுமல்ல உலக அளவில் சட்ட வரலாற்றிலேயே நீதித்துறை வரலாற்றிலேயே இல்லாத ஒன்று. எந்த ஒரு குற்றம் சாட்டப்பட்டவரும் அக்யூஸ்ட் என்பது குற்றம் சாட்டப்பட்ட நபர், விசாரணைக்கு பிறகுதான் அவர் குற்றவாளியா இல்லையா என்று தீர்ப்பளிக்க வேண்டும். அதன் பிறகுதான் அவர் வெதர் ஹி கமிட்டட் கிரைம் ஆர் நாட், அது கிரிமினல் என்பது விசாரணைக்கு பின்னர் தான். ஆனால் நீதியரசர் கர்ணன் அவர்களின் விவகாரத்தில் நீதிமன்ற அவமதிப்பு குற்றம் செய்ததாக சொல்லி அவரை அழைத்து விசாரிக்காமலேயே அவருக்கு 6 மாத கால தண்டனை சிறை தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. உச்சநீதிமன்ற நீதியரசர்களே சட்டத்தை மதிக்கவில்லை, சட்டத்தை மீறி அரசியலமைப்பு சட்டத்தை மீறி செயல்பட்டிருக்கிறார்கள் என்பது அதிர்ச்சியாக இருக்கிறது, வேடிக்கையாக இருக்கிறது. உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதாக உறுதிமொழி எடுத்து அந்த பதவியை ஏற்றிருக்கிறார்கள். ஆனால் அரசியலமைப்பு சட்டத்தையும் இதர குற்றவியல் நடைமுறை சட்டத்தையும் பொருட்படுத்தாமல் மதிக்காமல் ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள் என்பது நீதித்துறை வரலாற்றில் நிகழாத ஒன்று. இது அதிர்ச்சி அளிக்கிறது, அரசியலமைப்பு சட்டத்திற்கே எதிரான ஒரு சவாலாகவும் இருக்கிறது. இது ஒரு பேட் பிரிசிடென்ட் என்று சொல்லக்கூடிய வகையில் ஒரு தவறான முன்மாதிரியாக அமைந்துவிடும் என்கிற அச்சம் மேலிட்டு இருக்கிறது. அடுத்து இதே போன்ற சம்பவங்கள் ஏற்கனவே பல நிகழ்ந்திருக்கின்றன. சக நீதிபதிகள் மீது நீதிபதிகள் புகார் சொல்லுவது அல்லது நீதிபதிகள் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு போன்றவை நிகழ்ந்திருக்கின்றன. உதாரணத்திற்கு சாந்தி பூஷன் பிரசாந்த் பூஷன் என்கிற வழக்கறிஞர்கள் நீதிபதிகள் சாந்தி பூஷன் பிரசாந்த் பூஷன் ஆகிய 2 வழக்கறிஞர்களும் உச்சநீதிமன்ற நீதிபதிகளுக்கு எதிராக ஊழல் குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார்கள். அது அஃபிடவிட் ஃபைல் ஆகியிருக்கிறது. 2015 பிப்ரவரி மாதம் 10 அதற்கான அஃபிடவிட் உச்சநீதிமன்றத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவர்கள் மீது இப்படி எந்த ஒரு நடவடிக்கையும் உடனடியாக எடுக்கப்படவில்லை, எந்த தண்டனையும் வழங்கப்படவில்லை, அது அப்படியே நிலுவையில் இருக்கிறது. அதேபோல் நம்முடைய மெட்ராஸ் ஹைகோர்ட் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதிகள் மீது தாக்குதல் நடந்ததை நாம் அறிவோம். அதன் மீதான வழக்கு பதிவாகி இருக்கிறது. ஆனால் அந்த வழக்கில் இதுவரையில் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை.
இந்த நிலையில் ஆந்திராவில் ராமகிருஷ்ணா என்கிற ஒரு சப்ஜெக்ட், அவரை உயர்நீதிமன்ற நீதிபதி நாகார்ஜுனா ரெட்டி என்பவர் தாக்கியிருக்கிறார். அவர் மீது பல்வேறு ஒடுக்குமுறைகளை செய்திருக்கிறார்கள். அவரையும் பதவியிலிருந்து நீக்கியிருக்கிறார்கள். அந்த நாகார்ஜுனா அவர்கள் ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருந்து குற்றம் செய்திருக்கிறார் என்கிற வகையில் அவருக்கு எதிரான வழக்கும் பதிவாகியிருக்கிற நிலையில் அவர் மீது எந்த நடவடிக்கையும் இதுவரையில் எடுக்கப்படவில்லை. இப்படி பல நிகழ்வுகளை நாம் நீதித்துறையில் பார்க்க முடிகிறது. ஆனால் நீதியரசர் கர்ணன் அவர்கள் மீது அவரை விசாரிக்காமலும் அவருடைய கோரிக்கைகளை பொருட்படுத்தாமலும் அல்லது புகாரை பொருட்படுத்தாமலும் அவர் மீது எடுக்கப்பட்டிருக்கிற நடவடிக்கையை ஒரு டிஸ்கிரிமினேஷனாக, பேஸ்ட் ஆன் காஸ்ட், ஒரு சாதி அடிப்படையிலான பாகுபாடு என்கிற வகையில்தான் இந்த மூன்று வழக்கறிஞர்கள் சங்கமும் பார்க்கிறது. த இந்தியன் லாயர்ஸ் அசோசியேஷன், தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லாயர்ஸ் அசோசியேஷன் மற்றும் தெலுங்கானா ஆந்திர பிரதேச எஸ்சிஎஸ்டி லாயர்ஸ் அசோசியேஷன் அண்ட் பேம்சப், இந்த அமைப்புகள் இதனை சாதி அடிப்படையிலான ஒரு பாகுபாடாக பார்க்கிறது. ஆகவே இந்த டிஸ்கிரிமினேஷன் களையப்பட வேண்டும் என்று குடியரசுத் தலைவருக்கு அல்லது தமிழக ஆளுநருக்கு இந்த வழக்கறிஞர்கள் சங்கத்தின் சார்பில் வேண்டுகோள் வைக்கிறோம். இதற்கு அரசியலமைப்பு சட்டம் 72வது உறுப்பு 1வது பிரிவு பி உபப்பிரிவு என்கிற 72 சப் கிளாஸ் 1 சப் கிளாஸ் பி, இந்த பிரிவின்படி குடியரசுத் தலைவர் தலையிட முடியும். நீதியரசர் கர்ணன் அவர்கள் மீதான இந்த 6 மாத கால தண்டனை என்கிற நடவடிக்கையை ரத்து செய்ய வேண்டும் அல்லது சஸ்பெண்ட் செய்ய வேண்டும். செய்துவிட்டு அதன் பிறகு சட்டப்படியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த வழக்கறிஞர்கள் சங்கத்தின் சார்பில் வேண்டுகோள் விடுக்கிறோம். இங்கு வந்திருக்கிற வழக்கறிஞர்கள் யாரும் இதுவரையில் ஜஸ்டிஸ் கர்ணன் அவர்களை நேரில் சந்தித்ததில்லை. நானோ அல்லது இந்தியன் லாயர்ஸ் அசோசியேஷன் அந்த வழக்கறிஞர்களோ, ஆந்திரா தெலுங்கானா எஸ்சிஎஸ்டி லாயர்ஸ் அசோசியேஷன் அந்த வழக்கறிஞர்களோ, தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் வழக்கறிஞர்களோ யாரும் இதுவரையில் ஜஸ்டிஸ் கர்ணன் அவர்களை பார்க்கவில்லை, சந்திக்கவில்லை. அவர் எங்கிருக்கிறார் என்று எமக்கு தெரியாது. ஆனால் இது ஒரு சேலஞ்ச் டு தி கான்ஸ்டிடியூஷன். நமக்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அளிக்கிற தீர்ப்பு பெரிதா அல்லது ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதி அளிக்கிற தீர்ப்பு பெரிதா, அரசியலமைப்பு சட்டத்தை இந்த தீர்ப்புகள் மதிக்கின்றனவா என்கிற ஒரு கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. அந்த 7 பேர் கொண்ட விசாரணையை யார் நியமித்தது, அதற்கு என்ன அந்த அதை நியமிக்கிற அதிகாரம் யாருக்கு என்கிற கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. 5 பேர் கொண்ட அமர்வை உச்சநீதிமன்ற நீதிபதியின் தலைமை நீதிபதி நியமிக்க முடியும். 7 பேர் கொண்ட ஒரு அமர்வை உருவாக்க வேண்டுமானால் அந்த 5 பேரே கூடி மேலும் 2 பேர் தேவை என்கிற முடிவை எடுக்கலாம். அதுதான் சட்டப்படி அதிகாரம். ஆனால் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தன்னியல்பாக அல்லது தன்னிச்சையாக 7 பேர் கொண்ட ஒரு அமர்வை நியமித்தது கூட சட்டத்திற்கு புறம்பானது என்ற கருத்து நிலவுகிறது. எல்லா நடவடிக்கைகளுமே நீதிபதி கர்ணன் அவர்களுக்கு எதிராக சட்டத்தை மீறி செய்யப்பட்டிருப்பதாக தெரிய வருவதால் இதில் இந்த வழக்கறிஞர்கள் தலையிடுகிறோம். சட்டத்தின் நிலை என்ன, அரசியலமைப்பு சட்டத்தின் நிலை என்ன, இதுதான் இன்றைக்கு நம் முன்னால் எழுப்பப்பட்டிருக்கிற மிக முக்கியமான கேள்வியாக இருக்கிறது. அவரை மனநலம் பாதிக்கப்பட்டவர், அவருடைய மனநலம் சரியாக இருக்கிறதா என்று விசாரிக்க ஆணையிட்டதே கூட மனித உரிமை மீறல், அது மிகப்பெரிய ஒரு வயலேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ்.
அது மனித உரிமை மீறல், அது ஒரு டிஸ்கிரிமினேஷன். எந்த ஒரு தனிநபரையும் அப்படி அவர் மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கிறாரா இல்லையா என்று ஆராய்ந்து எங்களுக்கு அறிக்கை கொடுங்கள் என்று ஆணையிடுவதற்கு யாருக்கும் சட்டப்படி அதிகாரம் இல்லை. ஆனால் அவரை அந்த அளவுக்கு அவமதித்திருக்கிறார்கள். அவர் கொடுத்த புகார் என்பது தவறாக இருந்தால் அந்த புகார் கொடுத்தது தவறு என்கிற அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு நடவடிக்கை எடுத்திருக்கலாம். ஆனால் அந்த புகாரே வந்து விசாரிக்கப்படவில்லை. அவருடைய அணுகுமுறைகள் தவறாக இருக்கலாம், ஆனால் அவர் சொன்ன புகார் எந்த வகையில் தவறு என்று உச்சநீதிமன்றம் தீர்மானித்தது. இதுவரையில் நீதிபதிகள் மீது யாரும் புகார் கொடுக்கவில்லையா என்கிற கேள்விகளும் எழுகின்றன. எனவே இது ஒரு சாதிய அடிப்படையிலான பாகுபாடு என்று இந்த மூன்று வழக்கறிஞர்கள் சங்கம் கருதுவதால் இந்த கோரிக்கையை வைக்கிறோம். குடியரசுத் தலைவர் அவர்கள் அல்லது தமிழக ஆளுநர் அவர்கள் இந்த அதிகாரத்தை பெற்றிருக்கிறார்கள், எனவே இதனை சஸ்பெண்ட் செய்ய வேண்டும், அவரை கைது செய்யக்கூடாது என்று வலியுறுத்துகிறோம். அதுதான் டிஸ்கிரிமினேஷன் சொல்கிறோம், சாதிய பாகுபாடுன்னு சொல்கிறோம். அவர் செய்தது சட்டப்படி தவறு என்றால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலாம். ஆனால் அவர் வந்து ஒரு புகார் கொடுக்குறாரு சக நீதிபதிகள் மேலே. அந்த நீதிபதிகள் மேலே கொடுத்த புகாரை வந்து இதுவரையிலும் அதில் என்ன உண்மை இருக்குது, அதில் என்ன பிரைமா ஃபேசி இருக்குது அப்படிங்கிறத கண்டறிவதற்கான எந்த விசாரணையும் நடத்தப்படலை. விதவுட் கொஷினிங் வந்து எப்படி ஒருத்தரை தண்டிக்க முடியும், இன்ட்ராகேஷன் இல்லாமல் எப்படி தண்டிக்க முடியும்? நீதிமன்றத்தில் குற்றவாளி குண்டில் நிறுத்தி விசாரிக்கணும், எந்த விதமான ப்ரொசீஜரும் அதில் ஃபாலோ பண்ணல. அப்போ எல்லாமே அவுட் ஆஃப் தி லாங்கிற மாதிரி தான் போகுது. சட்டத்துக்கு புறம்பான முறையில் தான் இந்த விவகாரம் கையாளப்பட்டிருக்கிறது என்பது மட்டும்தான் நம்முடைய க்வெஸ்சன். நம்ம வந்து உச்சநீதிமன்ற நீதிபதிகள் வந்து நடவடிக்கை எடுக்கக்கூடாது, அவர்கள் தலையிடவே கூடாது என்ற பொருளில் சொல்லவில்லை. அவர்களுக்கான அதிகாரம் மதிப்பதற்குரியது, ஆனால் எல்லாம் சட்டத்தை மீறிய நிலையில் கையாளப்பட்டிருப்பது ஏன்? அவர் வந்து கல்கத்தா நீதிமன்றத்தில் தான் இருந்தார், எல்லாரோடையும் வந்து வெளிப்படையாக தான் செயல்பட்டு இருந்தார். அவர் எங்கேயும் தலைமறைவாக இல்லையே. இப்போ வந்து ரிட்டையர்மெண்ட்டு, ரிட்டையர்மெண்ட் ஆன பிறகு அவர் எங்கே இருக்கிறார், அவ்வளோதான். அவங்க ஆஃப்டர் ஜட்ஜ்மெண்ட்டு தானே அவர் பண்ணுறாங்க. சொல்ல போனால் அந்த ஏழு பேர் கொண்ட தீர்ப்பு இதுவரையில் வெளிப்படையாக அறிவிக்கப்படவில்லை. அந்த நகல் யாருக்கும் கிடைக்கல, அது ஆன்லைனில் கூட இன்னும் போடப்படலை. இன்னும் சொல்லப்போனால் அதில் ஒரு ஜட்ஜ் ரிட்டையர் ஆகிட்டார், ஓய்வு பெற்று விட்டார், அவர் அதில் கையெழுத்தே போடலை அப்படிங்கிற கருத்தும் வெளியாகி இருக்கிறது. அடுத்து வந்து இந்த மாதிரியான தீர்ப்பை வந்து வெளியிடக்கூடாதுங்கிறது மட்டும் இல்லை, ஜஸ்டிஸ் கர்ணனுடைய கருத்து எங்கேயும் பதிவு செய்யக்கூடாது என்று ஊடகங்களுக்கும் தடை விதித்தது. இதுவரையில் நீதித்துறை வரலாற்றில் இல்லாத ஒரு கொடுமை அது. ஒரு தனி மனிதர் ஒருத்தர் கருத்தை சொல்கிறதா, அந்த கருத்தை வந்து கேட்டு தொலைக்காட்சியில் சொல்லக்கூடாது அல்லது பத்திரிகைகளில் வெளியிடக்கூடாது என்பது ஊடக சுதந்திரத்திற்கு எதிரான ஒரு நடவடிக்கை. இதெல்லாம் அதிர்ச்சியாக இருக்கிறது. அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய உச்சநீதிமன்றமே இவ்வாறு செயல்படுகிறது என்பது, இந்திய ஜனநாயகம் எவ்வளவு பாதுகாப்பற்ற நிலையில் இருக்கிறது என்பதை உணர்த்துகிறது. ஆகவே ஜனநாயகத்தை பாதுகாக்கவும் அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கவும் குடியரசுத் தலைவர் உடனடியாக இதில் தலையிட வேண்டும். தற்போதைக்கு குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்பட்ட நிலையில் இப்போதுள்ள குடியரசுத் தலைவர் அதில் தலையிட முடியாது என்ற ஒரு கருத்து உள்ள நிலையில், புதிய குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுகிற வரையில், அவர் இந்த பிரச்சனையில் தலையிடுகிற வரையில், இடைக்காலமாக அவர் மீது அவரை தேடுவதோ அல்லது அவரை கைது செய்ய முயற்சிப்பதோ கூடாது என்கிற வேண்டுகோளையும் வைக்கிறோம்.